நண்பர்களுக்கும் தங்கள் இருவருக்கும் தங்கள் இருவருக்கும் அடியன் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம் வணக்கம் வணக்கம். அது தவிர வேடம் தெரித்து வந்தேனே என்னுடைய சமீபமாக வந்து உங்களுடைய விளக்கத்தை விவரமாக தெரிவிக்க வேண்டும். Thank you.
Thank you.
I'm gonna get you, 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 I'm gonna get you,
என்ன பேரை பத்திரம் கட்ட விட்டுட்டு இதே அப்புறம் என்ன பண்றது வர வாங்கி அவனு இதே வேணத்தை போட்டு அடிச்சாங்க.
இப்ப 9 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தம்பி கூட நான் வர வேண்டிய சரி. அடே வீரமல்ல கவுண்டர் தம்பி, கோலாக்கார கவுண்டர், நாங்கள் இருவரும் இதோ என்ன சபைக்கு வந்திருக்கிறோம். அப்படி வந்த போது அதுவும் தவிர இல்லங்க ஒரு பயிர் வைக்கிங்க யாராலையும் வாழ முடியாது. ஒரு அரிய பையன் ஒரு வயசான பாடிட்டு போய் சின்னாம கேட்டான் போச்சு போச்சு. அதாவது நால்வக ஜாதியான யாரா சொன்ன போலாம் சத்திரிய வைத்திய சுடுகாரன் சொல்லக்கூடிய நால்வக ஜாதியா இருக்கும். பால் வேணா ஏட்ட வந்தாவணும், தயிர் வேணா ஏட்ட வந்தாவணும், மோர் வேணா ஏட்ட வந்தாவணும், படுக்கிறது தூப்பிட்டு இந்த தூப்பிட்டி கம்பளி வேணா ஏட்ட வந்தாவணும். கம்பளி வேணும் கம்பளி வேணும் அவங்க இல்லாம சொல்லவே இல்ல. யாராவது ஒரு உதவி வந்துட்டா இல்லன்னு சொல்ல மாட்டேங்க. இந்த நேரம் ஒரு தீர் வேணும். அந்த படத்தெல்லாம் கிடையாது. ஆட்டம் ஏற்போம் குடிக்க மாட்டேங்க. அது மாதிரி கெட்ட பொருள் தரமாட்டோம், தொடவும் மாட்டேன்.
சொகுசாக வீடு கட்டிக்கிட்டு ஏசி போட்டு சொகுசா இருக்கிறாங்க. யாங்க மட்டும் ஏன் இப்படி வேகா வெயில் ஆட்டோமேஷன் கிடக்குன்னு கேக்குறேன். மகாவிஷ்ணு பிள்ளை பெருங்குனிவர் பெருங்குமுனிவர் உள்ள மைனாகன் மைனாகனுக்கும் செண்பகாவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளை அவரை கூப்பிட்டு நமக்கு பிறகு இந்த பதவி ஏற்றுக் கொண்டு வேணுமே, ரெண்டு வேலை செய்ய வேண்டுமே அப்படி பாடசாலை கொஞ்சம் வேலை படிப்பறிவு வேணுமே சொல்லிட்டு பாடசாலைக்கு அனுப்பி போலாம் எங்க அண்ணன் அழைச்சாரு. எங்க அண்ணன் அழைத்து வந்து அப்பா பாடசாலைக்கு சென்றுவாங்க, அது பள்ளம் போனமா சரி போறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கைட்டு வச்சிருந்த அந்த தாழ்வடத்தை தலைவாடி சென்று விட்டார். பார்த்தாரு, குளிச்சுட்டு வந்து பார்த்தா தாழ்வடம் இல்ல. ஓ ஆமா, தாழ்வாடம் இல்ல. ஆமா, தலைவாடி விட்டான். ஆமா, வீட்டுல இருந்து எங்க போயிடும், வீட்டுல நம்ம பையன் தானே இருந்தாலும். ஆகையினால் இதை களவாடி சென்றபடியினால் நீ கண்ணனை குலத்திலே பிறந்து என்றென்று பூஜா துறந்தாக இருப்பாய் என்று வாழ்த்து வரம் கொடுத்து நீ. உங்க பங்காளிதான் கன்னடம் நடக்கிறவங்க. ஆமா, கன்னடம் பேசுறோம் பங்காளி. ஆமா ஆமா, ஓ அந்த பேச்சு விட்டுது. ஆமா விட்டோம். அப்படி இருக்க இரண்டாவது என்னை அழைத்தார்கள், என்னை இளைய பிள்ளையாக என்னை அழைத்து அழைத்து தம்பி நீ பாடசாலைக்கு போய் வாப்பான்னு எங்க அப்பா சொன்னாரு. சொன்னாரு. நான் என்ன செய்தேன், எங்க அப்பா குடும்ப பிள்ளை குட்டி எல்லாம் வச்சு அவசப்படுறாரு. அவசப்படுறாரு. நம்ம எதுக்கு இன்னொன்னு சொல்லி பள்ளியிடம் போகணும். நம்மளுக்குதான் மாயாஜால மந்திரம் எல்லாம் இருக்குத. மாயாஜாலம் மலையாளம் சென்று சென்று வந்து மாயாஜால கத்தலாம் தெரியும் சொல்லி அந்த திறமையை நான் அப்பாட்ட காட்டலான்னு காமிச்சேன். அப்படி காமித்த உடனே தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தாரு, அட பாவி சண்டாரா, நீ எனக்கு மாமனா மைத்திரனா, தந்தை என்று வாராமல் படிக்கு என்னிடத்தில் வித்தை காட்டுகிறாயின்னு நீ என்னிடத்தில் குறும்பத்தனம் செய்தபடினால் நீ குறும்பர் குலத்தை அவதரித்து காடு காடாக ஆடு மேய்த்து தாளை பரப்பி தள்ளை எழுந்து உன் வீட்டில் பால் பழம் இருந்த போதிலும் உனக்கு பழங்கூழின் மேல் தான் ஆவல் செல்லும் சொன்னார். அப்படியா? ஆமா, தெரிவிக்க தெரிவிக்க அதே நல்ல நேரத்தில்
இதே நிலநேரத்தில் இதே காட்டு பகத்தை தப்பா நான் திருமண தலைவனாகத்தானே தங்களிடத்தில் துன்புத்தது செய்தபடினா திருமணாக அவதரித்து காடு காடாக ஆடுகளை மேய்க்க கடவுள் இந்த சாபத்தை கொடுத்து விட்டேனேப்பா. திருமண தலைவனாகத்தானே செய்தேன், விளையாட்டாக செய்து எனக்கு வினை ஒன்று நேர்ந்தது என்று அழுது புலம்ப மகனே ஏதோ நீ சித்தரசனாக வாழ்வாய் என்று வரம் கொடுத்தார். ஓ சித்தரசனாக வாழ்வாய், சாபம் கொடுத்தமே நீ ஆட்டம் ஏச்சின்னு தான் வரணும். காலம் நீ வந்து பரப்பி கண்ணை எரிந்து பால் ஆடு மேய்ச்சின்னு வா, அப்படிதான். ஆமா ஓ இதெல்லாம் தந்த கொடுத்த சாபம், சாபம் நந்தியா கொடுத்த சாபம், சாபம். அப்படி நாங்கள் என்ன ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடு காடாக வருவோம் வந்தோம். அவர் என்ன சொன்னாரு, கெஞ்சி கேட்டபடினால நீ ஒரு சித்தரசன வாழ்வா என்ற சாபம் சாபம் பழிக்குமா வரம் பழிக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னாரு, இரண்டில் ஒன்று, இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகாது, உனக்கு சாபம் கொடுத்தமே நீ சாபம் கொடுத்தபடி நீ ஆட்டம் வச்சுதான் வரணும், வச்சுதான் வரணும். ஆமா பிற்கால வீரபுத்திர சிவபெருமான் என்று எடுத்து வீரபுத்திர சுவாமி ஆகப்பட்டவர் உங்களை தேடி வருவார், வருவார். வந்த பிறகு அவர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு, அவரால் அவருக்கு அவர்கிட்ட வேண்டிய வரத்தெல்லாம் பெற்று உங்களை குளம் விளங்க கோத்திரம் விளங்க கட்டி காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. ஐயா போய்த்து வெடிந்து போச்சு, எம்மா நேரம் ஆச்சு, பிரி ஓட்டல தண்ணி மழை இல்ல, பயிர் இல்ல, ஒண்ணு இல்ல, ஆடு வந்து ஆட்டம் ஊரு வந்து ஆஜிபுரா கிடா விடுங்க.
ஒவ்வொருவா எடுத்து உரைக்கின்றேன்.